பிக் பாஸ் 3 Day 37 டுடே ப்ரோமோ ஒன்ல கண்டஸ்டன்ஸ்க்கு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கொடுக்கறாங்க. போடு ஆட்டம் போடு, அதாங்க சீசன் ஒன்ல இதே மாதிரி தான் கண்டஸ்டன்ஸ்க்கு டாஸ்க் கொடுத்தாங்க. அதாவது அவங்களுக்கான பாட்டு வரும்போது அவங்க எங்க இருந்தாலும் ஸ்டேஜ்ல வந்து ஆடணும். அவங்க கெட்டப்ஸ் பார்க்கும்போது கவினுக்கு அங்கத்தை தலை கெட்டப்பும், சாண்டிக்கு சிம்பு கெட்டப்பும், லாஸ்லியாவுக்கு 96 த்ரிஷா கெட்டப்பும், சரவணனுக்கு சின்ன கவுண்டர் விஜயகாந்த் கெட்டப்பும் கொடுத்துருக்காங்க. சேரன் பார்க்கும்போது என்ன கெட்டப் யாருன்னு தெரியல, லைட்டா பார்த்தா பாக்யராஜ் கெட்டப் மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல காமெடி என்னன்னா, பாவம் ரெஸ்ட் ரூம் போன சரவணன் அவருக்கான பாட்டு போட்டதும் அங்கிருந்து அப்படியே ஓடி வராரு. ஒரு பக்கம் சிரிப்பாவும் ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு. இதே தான் சீசன் ஒன்ல ஸ்நேகனுக்கும் நடந்துச்சு. நேத்து எபிசோட்ல எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க, யார் நடிக்கிறான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்துல தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரேஷ்மா எல்லாம் சொல்லவே வேணாம், ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன்ல வரதால தன்னை நாமினேட் பண்ண எல்லார்கிட்டயும் ஏன் என்ன நாமினேட் பண்ணீங்க, நான் நியூட்ரலா தானே இருந்தேன்னு தன்னோட நியாயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து வீடு இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு இந்த டாஸ்க் கண்டஸ்டன்ட் கொஞ்சம் குதூகலப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் இது மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க டைம்லைன் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.